எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கிராஃப் அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் இருக்கிற எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஆல்மோஸ்ட் எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கடைசியாக நம்ம பார்த்த ரெண்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ட்ரைஸ் அண்ட் ஹீப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது ரெண்டுமே ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சருடைய ஒரு பார்ட் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். பட் கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம ஒரு ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சு இல்லையா, அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தது. எப்போதுமே ஒரு ரூட் நோடு அப்படின்னு ஒன்று இருந்தது, அந்த ரூட் நோடுக்கு கீழே சில நோட்ஸ் இருந்துச்சு, அந்த நோட்ஸ்க்கெலாம் கீழே சில நோட் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹையர்ஆர்கி இருந்தது. ஃபஸ்ட்டு லெவலில் யார் இருந்தா, ரெண்டாவது லெவலில் யாரெல்லாம் இருக்கா, மூணாவது லெவலில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஹையர்ஆர்கி இருந்துச்சு. ஸோ இது வந்து ஹையர்ஆர்கிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பட் கிராஃபில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஹையர்ஆர்கி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோடுலேருந்து இந்த நோடெலாம் வந்திருக்கு, பட் இந்த ரெண்டு நோடுமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது எது ஸ்டார்டிங் பாயிண்ட், எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு ஒரு கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து மெயினாக ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு ரூட் நோட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த ரூட் நோட்லேருந்து வேறு சில நோட்ஸ் வரும், அந்த நோட்ஸ்லேருந்து வேறு சில நோட்ஸ் வரும். இப்போ இந்த ஒரு நோட்லேருந்து வர ரெண்டு நோடுக்கும் எந்த கனெக்ஷனுமே இருக்காது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ட்ரீ நோடில் இந்த ரெண்டு நோடும் வருது இல்லையா, ரூட் நோட்லேருந்து இந்த ரெண்டு நோடுக்குமே எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்லாம் கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்போ நம்ம கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ரெண்டு டைப் ஆஃப் கிராஃப்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்டட் கிராஃப், இன்னொன்று அன்டைரக்டட் கிராஃப். அன்டைரக்டட் கிராஃப் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தது. பேசிக்காக அன்டைரக்டட் கிராஃப்னா என்னென்னா நம்மளுக்கு கனெக்ஷன்ஸ் எல்லாமே எப்போதுமே டபுள் வேல நம்மளுக்கு அப்ளை ஆகும். இப்போ இந்த நோடையும் இந்த நோடையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு லைன் போட்டு அப்படின்னா அந்த கனெக்ஷன் அப்ளைஸ் டு போத், அதாவது இந்த நோட்லேருந்தும் இந்த நோட் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த நோட்லேருந்தும் இந்த நோட் கனெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு பேர் தான் அன்டைரக்டட் கிராஃப். அன்டைரக்டட் கிராஃபை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்டை ஃபேஸ்புக் கம்பெனி வந்து அன்டைரக்டட் கிராஃப் மூலியமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நீங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நோடில் இருக்கிறது நீங்கள், இந்த நோடில் இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அமிச்சாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அமைச்சிருந்தாலோ, யார் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணாலும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. அதாவது இவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் அவங்களும் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கனெக்ஷன் வந்து அன்டைரக்டட் கிராஃப். யார் அப்ளை பண்ணுறா, யார் ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்ணுறா அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஃபேஸ்புக் வந்து ஆட் பண்ணிடும். இதுதான் வந்து அன்டைரக்டட் கிராஃப். இப்போ டைரக்டட் கிராஃபில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் வந்து ஒரு டைரெக்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்லேருந்து இந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் இந்த கனெக்ஷன் போகுது இல்லையா. இப்போ இந்த நோட்லேருந்து இந்த நோடுக்கு வர முடியாது. இந்த மாதிரி டைரக்ஷன் வச்சு நம்மளுக்கு கனெக்ஷன் வந்ததுன்னா அதெல்லாம் வந்து டைரக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம அன்டைரக்டட் கிராஃபில் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி டைரக்டட் கிராஃபில் என்ன இருக்குது, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா ஈஸியாக புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி ஒருத்தவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியும் இல்லை ஃபாலோ பண்ண முடியும்னா இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. உதாரணத்துக்கு இப்போ இந்த பர்சன் வந்து இந்த பர்சனை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கனெக்ஷன் போட்டு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த நோடில் இருக்க பர்சன் இவங்களை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த கனெக்ஷன் வராது. இப்படி தான் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்க ஃபாலோவர்ஸை வந்து டைரக்டட் கிராஃப் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு நோடையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே ஆரோ இருக்குது. ரெண்டு சைட்லேயுமே ஆரோ இருக்கிறது வந்து நம்மளுக்கு அன்டைரக்டட் கிராஃபில் இருக்க மாதிரியே தான் அப்ளை ஆகும். ஏன்னா இவங்களும் இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த நோட்டில் இருக்கவங்களும் இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு டைரக்ஷன்லேயுமே அப்ளை ஆகிறதுனால நம்ம டைரக்டட் கிராஃபில் டபுள் ஆரோ போட்டிருக்கோம். பட் அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஒரே ஒரு சைடில் மட்டும் ஆரோ இருக்கலாம். இதுதான் வந்து டைரக்டட் கிராஃப். ஒரு ஆரோ ஒரு சைடில் மட்டும் ஆரோ இருக்கலாம், ரெண்டு சைட்லேயும் ஆரோ இருக்கலாம். பட் அன்டைரக்டட் கிராஃப் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே டபுள் ஆரோ இருக்க மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த டைரக்டட் கிராஃபையே வந்து நம்ம அன்டைரக்டட் கிராஃபில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா எல்லா லைன்ஸுமே வந்து இந்த மாதிரி டபுள் ஆரோ போட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா எல்லா கனெக்ஷனுமே ரெண்டு சைடுமே அப்ளை ஆகும். இதுதான் வந்து மெயினாக டைரக்டட் கிராஃப்க்கும் அன்டைரக்டட் கிராஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சைக்ளிக் கிராஃப் அண்ட் ஏசைக்ளிக் கிராஃப். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சைக்ளிக் கிராஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோட்லேருந்து அந்த நோடுக்கே போகிற மாதிரி ஒரு பாத் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா
உங்களுக்கு வந்து அது சைக்கிளிக் கிராஃப்னு சொல்லுவாங்க. பேசிக்காக ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும். ஒரு நோட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஒரு பாத் யூஸ் பண்ணி அந்த நோடுக்கே திருப்பி வர முடிஞ்சிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு சைக்கிளிக் கிராஃபாக இருக்கும். அந்த மாதிரி வர முடியல, எந்த நோட்லேருந்துமே ஸ்டார்ட் பண்ணி அந்த நோடுக்கே திருப்பி வர முடியல அப்படின்னா அது ஏ சைக்கிளிக் கிராஃபாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி நம்ம சைக்கிளிக் கிராஃபையும் ஏ சைக்கிளிக் கிராஃபையும் எடுத்து புரிஞ்சிக்கலாம். இப்போ சைக்கிளிக் கிராஃப் எக்ஸாம்பிளை பார்த்தோன்னா நம்ம என்ன சொன்னோம், ஏதாவது ஒரு நோட்டில் ஸ்டார்ட் பண்ணி அந்த நோடுக்கே திருப்பி வர முடியணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம இந்த நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்மளால் இங்கே மட்டும்தான் போக முடியும், ஏன்னா இந்த டைரெக்ஷனில் நம்மளுக்கு ஆரோவே இல்லை, அதனால் இந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் போக முடியும். இப்போ இந்த நோடுக்கு போயிருக்கோம், இப்போ இந்த நோட்லேருந்து இந்த நோடு மட்டும்தான் போக முடியும், ஏன்னா அந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் ஆரோ இருக்குது. இப்போ இந்த நோட்லேருந்து இந்த நோடுக்கு நம்மளால் போக முடியும், இந்த நோட்லேருந்து இந்த நோடுக்கு வர முடியும், ஆனால் நம்மளால் திருப்பி இந்த நோடுக்கு வர முடியாது. ஸோ அது அந்த பாத் வந்து ஒரு சைக்கிள் கிடையாது. பட் இந்த நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த நோட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எங்கே போகலாம், இங்கே போயிட்டு திருப்பி இதே நோடுக்கே வரலாம். ஸோ நம்ம சைக்கிளிக் கிராஃபில் என்ன சொன்னோம், ஏதாவது ஒரு நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஒரு பாத் மூலமா அதே நோடுக்கே உங்களால் திருப்பி வர முடிஞ்சிச்சுன்னா அது சைக்கிளிக் கிராஃப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு சைக்கிள் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரே நோட்லேருந்து மறுபடியும் அதே நோடுக்கே நம்மளால் வர முடியுது, அதனால் இது ஒரு சைக்கிளிக் கிராஃப். இப்போ அதே நம்ம ஏ சைக்கிளிக் கிராஃப் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், இந்த கிராஃபில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு நோட்லேருந்து ஏதாவது ஒரு பாத் மூலமா அதே நோடுக்கே உங்களால் திருப்பி வர முடியுமா அப்படின்னு பாருங்கள். அது முடியாதுங்கிறதுனால தான் நான் இதை வந்து ஏ சைக்கிளிக் கிராஃபில் எக்ஸாம்பிளாக நான் கொடுத்துருக்கேன். இப்போ முன்னாடி எக்ஸாம்பிள் மாதிரியே இதே நோட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நோட்லேருந்து இங்கே போகிறோம், பட் இந்த சைட் போகிறதுக்கு நம்மளுக்கு ஆரோ இல்லை, அந்த ஆரோவை நான் இந்த எக்ஸாம்பிளில் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்படின்னா நம்மளுக்கு இந்த நோட்லேருந்து இந்த நோடு இப்போ போக முடியாது. ஸோ நம்ம அதே நோடுக்கே திரும்பி நம்மளால் வர முடியல. அதே மாதிரி இப்போ நீங்கள் எந்த நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் உங்களால் எந்த பாத் மூலமாகவும் அந்த நோடுக்கு உங்களால் திருப்பி வர முடியாது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏ சைக்கிளிக் கிராஃப். இன்னொரு மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அன்டைரக்டட் கிராஃப்ஸுமே சைக்கிளிக் கிராஃப்ஸாக தான் இருக்கும். நம்ம அன்டைரக்டட் கிராஃப்னால் என்ன சொல்லியிருந்தோம், நம்ம ரெண்டு சைட்லேயும் ஆரோ போடுற மாதிரி அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடில் ஆரோ இருக்கனால உங்களால் இந்த நோடுக்கு போக முடியும், அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் ஆரோ இருக்கனால மறுபடியும் இந்த நோடுக்கு வர முடியும். ஸோ இந்த ஒரு நோடில் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அதே நோடுக்கே உங்களால் வர முடியுது, அதனால் இது வந்து ஒரு சைக்கிளிக் கிராஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம எந்த அன்டைரக்டட் கிராஃப் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு சைக்கிளிக் கிராஃபாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வெயிட்டட் கிராஃப்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கிராஃப்லையும் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு நோடு இருந்துச்சு, இன்னொரு நோடுக்கு கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நோட்ஸில் கனெக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம கிராஃப்ஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹீப்ஸுன்ற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த நோடில் ஒரு வேல்யூலாம் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. பட் வெயிட்டட் கிராஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஜ் கனெக்ஷன் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த எஜ் கனெக்ஷனுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம வெயிட்டட் கிராஃப் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நான் ஒவ்வொரு எஜுக்கும் ஒரு நம்பர் போட்டிருக்கேன். நம்ம இதை வந்து ஒரு அன்டைரக்டட் கிராஃப்னால நம்ம ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிராஃப் வந்து ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கனெக்ஷன் இந்த நோடுக்கும் இந்த நோடுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நோடு ரெப்ரசன்ட் பண்ணுற பர்சனும் இந்த நோடு ரெப்ரசன்ட் பண்ணுற பர்சனும் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த கனெக்ஷன் மூலமா நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க எவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, அதுக்கு வந்து இந்த எஜ்ஜில் அவங்க எவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்படி தான் ஃபேஸ்புக் வந்து நம்மளுக்கு ரிமைன்லாம் பண்ணும் இல்லையா, நீங்களும் இந்த பர்சனும் 5 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்லாம் ரிமைன் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்சன் 1 பர்சன் 2 ஃப்ரெண்டாக இருக்காங்கிறத இந்த கனெக்ஷன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ இந்த லைனில் நம்ம வந்து ஒரு நம்பர் எழுதியிருக்கோம், அந்த நம்பர் தான் வந்து அவங்க எத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பர்சனும் 3 இயர்ஸாக ஃப்ரெண்டாக இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் 2 இயர்ஸாக ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு எஜ்ஜில் வந்து நீங்கள் நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிராஃபுக்கு பேர் வெயிட்டட் கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பேசிக்காக நம்ம இது வரைக்கும் பார்த்த கிராஃப்ஸ்லாம் என்னென்ன பார்த்தோன்னா, டைரக்டட் அண்ட் அன்டைரக்டட் கிராஃப் பார்த்தோம், சைக்கிளிக் அண்ட் ஏசைக்ளிக் கிராஃப் பார்த்தோம், வெயிட்டட் அண்ட் அன்வெயிட்டட் கிராஃப்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த மூணு கான்செப்டையும் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸை ஃபார்ம் பண்ணலாம். அதாவது ஒன்று நீங்கள் டைரக்டட் அன்டைரக்டட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அந்த கிராஃபை நீங்கள் சைக்கிளிக்காகவோ ஏசைக்ளிக்காகவோ மாற்றிக்கலாம், அதுக்கப்புறம் அந்த கிராஃபை நீங்கள் வெயிட்டடாகவோ அன்வெயிட்டடாகவோ வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டைரக்டட் கிராஃப் அதை சைக்கிளிக் கிராஃபாகவும் அன்வெயிட்டட் கிராஃபாகவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் கிராஃப் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். அதுவே நீங்கள் அன்டைரக்டட் சைக்கிளிக் அண்ட் வெயிட்டட் கிராஃபாக ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் யூஸ் பண்ணி வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராஃபை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மூணு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் வெவ்வேறு கிராஃப்ஸ் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும் நம்மளுக்கு கிராஃப்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம்ஸ்லாம் கிராஃப் தான் யூஸ் ஆகும்.
ஒரு டைப் ஆஃப் அல்காரதம் பார்த்தீங்கன்னா டைக்ஸ்ட்ராஸ் அல்காரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரில் எழுதுனது தான். ஸோ இதெல்லாம் ரியல் வேர்ல்டில் எங்கே இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கூகுள் மேப்ஸில் ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக எது ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லுது இல்லையா. இந்த டேரக்ஷனில் போனீங்கன்னா 15 minutes தான் ஆகும், இந்த டேரக்ஷனில் போனீங்கன்னா 20 minutes ஆகும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் இந்த டைக்ஸ்ட்ரா அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், இப்போ யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அதில் இன்னும் நிறைய இருக்குது கற்றுக்கிறதுக்கு, அட்வான்ஸ்டாக நிறைய அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி. பட் பேசிக்காக டேட்டா ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கிராஃபில் என்னென்ன தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் பார்க்குறேன். பை.